precious black diamond. அப்படின்னு நான் நினைக்கிறேன், சபையார நினைக்கப்படுகிறேன். உலக உயர்ந்த கருப்பு வைரமாக இருக்கிறேன் நம்முடைய ஊழியக்காரர், அவரை பற்றி தான் இதனால நான் சொல்ல போகிறேன். இந்த ஊழியக்காரருடைய கீழே ஒரு விசுவாசியாக நானும் பயணித்தது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம், இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை நான் பெற்றிருப்பது நானும் என் குடும்பமும் என் சபையும் செய்த ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இவ்விடத்துல அநேக நல்ல காரியங்கள் சொன்னா எல்லாமே நல்ல காரியமாக தான் இருக்கிறத நான் பாக்குறேன். அதுல தனிப்பட்ட குறிப்பா சொல்றதுன்னு சொன்னா நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போனோம். அதுல சில காரியங்களை மட்டும் சொல்றேன். ஊழிய காரியங்கள்ல அவர் மிகவும் கண்டிப்பான கடுமையாக நடந்து கொண்டார். எதுவும் குறித்த காலத்தில் நிறைவேறவும் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஊழிய பார நிறைந்த ஒரு தேவ மனுஷன், தேவ சமூகத்துல ஜெபத்துல போராடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஜெப வீரர். இயேசுவை தன்னுடைய மாதிரியாக கொண்டு செயல்படுறத ரொம்ப விரும்புகிறேன். தன் வாழ்நாள்ல ஜெப நேரத்தை ஒரு ஜெப ஒழுங்க கர்மமாக கடைபிடிக்கிறேன். இந்த பட்டணம் முழுவதும் இதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுக்காக ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேராசிரியர் ஒரு மனுஷன். இன்னொன்னு பார்த்தோம்னாக்கா, அவரு தன்னுடைய நடக்கையில் வந்து அவ்வளவு உண்மையுள்ளவர், நல்ல நடத்தி உள்ளவர். தன்னுடைய ஊழியத்துல விசுவாசிகள் குடும்பங்களை இடைவிடாமல் அவர் சந்திக்கிறவர். விசுவாசிகளை தன்னுடைய ஆண்டுடைய வார்த்தைகளை பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர். இதான் பலவீனமா இருந்தாலும் பலவீனமான மக்களை, பலவீனமான குடும்பங்களை அவர் சந்திக்க ஒரு நாலு நம்ம பலவீனம் இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அனுபவமா இருக்கு. அதோட மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுவார், நான் 40 வயதுக்கு மேல 49 சொல்லி வச்சிருக்கலாம். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல உணவு கட்டுப்பாடு, இப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடு கடுமையாக அவரு வந்து பின்பற்ற ஆரம்பிச்சார். அவருடைய வெயிட்டை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேல இருந்தது, கிட்டத்தட்ட 80 கிலோக்கு குறைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாரு. ரொம்ப கண்ட்ரோலான டயட், எல்லாரும் கண்டதே சாப்பிடாத அளவுக்கு அவர் தன்னுடைய உடலை வச்சுட்டு நினைக்கிறவங்க பார்க்கிறேன். ஒரு ஊழியக்காரருடைய இளமையான ஒரு ஊழியக்காரர்களை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியக்கார தேவரம் இருக்கிறதுக்காக அளவுக்கு சொல்றோம். பணக்காரியங்கள்ல மிக உடம்பு நான் அறிந்த வகையில சபை நிதியில் இருந்து 1 பைசா கூட தன்னுடைய தேவைக்காக அவர் பயன்படுத்தார். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பணத்திற்காக சத்தியத்தை மறைக்காது, தெரிஞ்சவங்கிறதுக்காக சத்தியத்தை மறைச்சோ அல்லது மாற்றியோ சொல்லாது. இன்னொன்னு பார்த்தோம்னாக்க, அவருடைய தோற்றம் ஒருவேளை நமக்கு வெளிப்புறத்துல ஒரு கடுமையானதா இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள அவர் அவ்வளவு அன்பான பலாப்பழம் பார்த்தா உடைய பாத்திரம் நான் நிறைந்திருக்கிறது. உள்ளுக்குள்ள பார்த்தா அழகான கைகள் இருக்கிறது. தோற்றத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு மனிதத்துவம், ஒரு அழகான ஒரு மனிதனை, ஒரு அழகான ஒரு ஒரு அன்பின் ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். அவர் எந்த இடத்துக்கு உள்ளத்துக்கு போனாலும் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை பார்த்து உதாரணத்தை அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஊழியக்காரர்களை தாங்கிறவர், ஊழியங்களை தாங்கிறவர். அதோடு மாத்திரம் இல்ல, இவருடைய பிரசங்கங்கள் மூலமாக அநேக ஆவிக்குரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கினது. என்னுடைய வாழ்க்கையில கூட குடும்பத்தின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை அவர் உண்டாக்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் ஏதோ பாரம்பரியமாக சபைக்கு வந்துட்டு இருந்த இந்த அனுபவம் கூட அவருடைய சத்தியங்களை கேட்க 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 உடைக்கப்பட்டு நான்
நொறுக்கப்பட்டு ரொம்ப ஒரு ஆண்டருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற விதத்துல எனக்கு சுபாகம் சபைக்கு செய்த திட்டங்கள் நிறைய சபையில பார்த்தவங்களுக்கு வயதான ஏழை விதவைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சேலைகள் வழங்கப்படுது. அதே மாதிரி வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவிகளை அவங்க நம்ம சபை மூலமா செய்யறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறது. நம்ம சபையில மறித்து போறவங்களுக்கு வீரர்களுக்கான உதவி தொகையாக 6000 ரூபாய் கொடுக்கிற ஒரு காரியமும் நம்முடைய சபையில. இன்னைக்கு சபையில நிறைய பேர் வர்றது காரணம் கலரை தோட்டம். நமக்கு அந்த கலரை தோட்டத்தையும் இவருடைய பிரயாசத்தின் மூலமாக அவருடைய சபைக்காக அவர் வச்சிருக்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட நல்ல நல்ல காரியங்கள் நம்முடைய சபைக்காக அவர் இந்த நாட்களில் அவர் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கீழே நானும் என் குடும்பமும் என் சபையாரும் ஒரு அங்கமாக இருக்கிறத குறித்து ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னாக்க, அவருக்காக ஒரு வீடு இல்லாமல் இந்த இடத்துல வீடு இல்லாமல் இருந்தது. அதே என்னுடைய அனாதை தீர்மானத்தினுடைய இன்னைக்கு இப்பொழுது நடந்து போய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சபைக்கு மேலேயே ஒரு ஆண்டு ஒரு நல்ல ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய உள்ளத்துக்குள்ள என்னன்னாக்கா, என்னுடைய ஆலயம் ஒரு அழகான அரண்மனையை போல இருக்குன்னு சொல்லி அவர் எப்பொழுது விருப்பப்படுவார் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதன்படி அவருடைய செலவுலேயே இன்னைக்கு நம்ம பார்க்கற மாதிரி எல்லா ஃபால்ஸ் சீலிங் அழகாக அப்படியே நியமிக்கப்பட்டு நல்ல லைட்ஸ் எல்லாம் இது பண்ணி நம்ம சர்ச்சு பார்த்தாலுமே ஒரு அழகான அமைப்பு ஒரு சபையாக எனக்கு மாறி இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் அமர்ந்து ஆராதிக்கிறோம். அது தேவன் இவர் மூலியமாக செய்யப்படும் பெரிய காரியம். அதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல இவருடைய 60வது பிறந்த நாளே அவரை கொண்டாடுகிறேன். இந்த சூழ்நிலையில அவரும் அவருடைய குடும்பத்தார் கிட்டத்த நல்ல பிள்ளைகளுக்காக நல்ல மருமக்குமார்களுக்காக நல்ல பேர குழந்தைகள் எல்லாருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இவர் இன்னும் வரக்கூடிய இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த குன்னூர் பட்டணத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளும் ஆண்டுகளுக்கு இன்னும் ஆதாயப்படுத்தக்கூடிய செய்யணும். இன்னும் சபையின் மூலமாக லைவ் ப்ரோக்ராம் அதே அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தாரு. மலையாளம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் அநேக சத்தியத்தை கேட்டு ஆண்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த ஊழியத்தையும் விரிவாக்க செஞ்சிருக்கிறார். அதற்கான முயற்சிகளை இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது சபைக்கு ஒரு நல்ல ஒரு விளம்பரம் மாத்திரம் அல்ல, சபையில ஆத்மாக்கள் வார வாரம் சேர்ந்ததுக்கு ஒரு காரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இப்படிப்பட்ட பிரயாசங்களை நல்ல அனுபவமாக மாற்றி கொடுத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்கிறோம். பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து சுகமா இருக்கு ஆண்டுதான் நீடிய ஆயுளையும் சர்வாங்க சுகத்தை கருமையை தந்து இவரை ஆசீர்வதிக்க முடியாத சார்பாக என் குடும்ப சார்பாக என் சபை சார்பாக ஆண்டோடைய லாபத்தில் தான் ஒரு வேண்டிய இந்த சாட்சியங்களை முடிக்கிறேன். ஆயிரத்தி 1985 வருஷத்துல இங்க வந்தாரு. எங்க வீட்டு பக்கத்துலதான்
பீட்டர்ஸ்பர்க்ன்ற ஒரு வீட்டுல வந்தாங்க. அவங்க வரும்போது வந்து ரொம்ப வாலிபனா, அப்புறம் பாஸ்டமா ரொம்ப சின்ன பிள்ளை. அவங்க ஜெமிய வந்து குழந்தைய கை குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்தாங்க. வர்றப்ப வந்து அவங்க இங்க இருந்தா இந்த பக்கத்துல தான் இருந்தாங்க. ஊழியர் செய்யறப்போ ஊழியத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, விசுவாசியும் சொல்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்ப அதுல வந்து அந்த அவங்க தங்கி இருந்த அந்த ரூம்லயே பேசேஜ் ஒன்று இருந்துச்சு, அதுல வச்சுதான் அவங்க வந்து அந்த ஆராதனையை நடத்துனாங்க. நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப பாஸ்டர் அப்ப வர்றப்ப அவர்கிட்ட எந்த பெரிய வசதிகள் எதுவுமே இல்லை. அவர் வந்து அங்கங்க நடந்து, இதுக்கு முன்னால பாஸ்டர் வர்றதுக்கு முன்னால மூணு பாஸ்டர்ஸ் வந்து இங்க இருந்தாங்க. அவங்க சில காரங்களால அவங்க வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாலாவதுதான் நம்மளுடைய பாஸ்டர் வந்தாரு. வர்றப்போ வந்து எந்த வசதியும் இல்ல, நிறைய ஆட்களும் கிடையாது. அப்ப பாஸ்டர் அங்க இங்கெல்லாம் அலைஞ்சி அலைஞ்சி கால்நடையாவே போய் ஆத்மாக்களை சந்திச்சுட்டு வருவாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்ச பிற்பாடு ஒரு ஸ்கூட்டர் வாங்கினாரு. ஸ்கூட்டர் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் தான். அதை வச்சுட்டு அங்கங்க போயிட்டு ஊழியம் பண்ணி அயராம மழை குளிர் பனியெல்லாம் பார்க்காம போயிட்டு வருவாரு. அப்புறம் பாஸ்டர் அம்மாவுக்கு வந்து இந்த குளிர் காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீசிங் ட்ரபிள் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கூட அவங்க பொருட்படுத்தாம எல்லாத்துலயும் எல்லா விஷயத்திலயுமே அவங்க வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்கன்னு எங்களுக்கு வெளியில தெரியும். ஆனா அவங்க யாருக்கிட்டயும் சொன்னதில்லை, யாருக்கிட்டயும் எந்த இதுவும் எதிர்பார்க்காம எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில இங்கேயே இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. அப்புறம் எனக்கு பாஸ்டர் பத்தி சொல்லணும்னாக்கா, அவர் வந்து எங்க குடும்பத்துல வந்து ஒரு நபர் மாதிரி தான் என்னைக்குமே இருந்திருக்காரு. அவரு எங்க குடும்பத்துல ரொம்ப எல்லாரும் நேசிப்பாங்க எங்க அம்மால இருந்து. அப்போ வந்து அந்த வீடை வந்து திடீர்னு ஒருத்தர் வேற ஒரு பார்ட்டி வாங்கினப்ப வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுல குடியிருந்தவங்க எல்லாம் பணம் எல்லாம் வாங்கினாங்க, நிறையவே கேட்டு வாங்கினாங்க. ஆனா நம்மளுடைய பாஸ்டர் வந்து ஒரு காசு கூட வாங்காம வேற ஒரு வாடகை வீடு பார்த்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்லயும் காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு வேற கீழே ஒரு வீட்டுக்கு இப்ப தெவா இருக்கிற வீட்டுல போய் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் வந்து அவரை அவருடைய வருத்தம் கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நிறைய தெரியும். மனுஷர் அறிஞ்சதோட அவருக்கு ஆண்டவருக்கு நிறைய தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவரை இந்த இடத்துல நிரந்தரமா வச்சு அவர் மூலமா ஆத்மாக்களை வந்து நிறைய கொண்டு வந்து சபையில சேர்க்கும்படி செஞ்சாரு. இந்த 60வது பிறந்த நாள்லயும் ஆண்டவர் அவரை அபரிமிதமா ஆசீர்வதிச்சு இன்னும் நிறைய ஆத்மாக்களை வந்து அவர் மூலமா இந்த சபையில இன்னும் சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் நிறைய கொடுத்து இன்னும் அநேகருக்கு அவரை எடுத்து பிரயோஜனப்படுத்தணும்னு அவருடைய இந்த பிறந்த நாள்ல மனமாற வாழ்த்தி சொல்கிறேன். ஏசப்பா எங்க டாடிய ரொம்ப யூஸ் பண்ணாங்க.
அந்த நாளில எங்க டாடி வந்து 60th பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. செலிப்ரேட் பண்றதா இருக்கிறோம். ஆனா இது ஒரு சின்ன மைல் ஸ்டோன் தான். இன்னும் பல பர்த்டேஸ் எங்க டாடி சந்தோஷத்தோடும் குட் ஹெல்த்தோடும் செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்க டாடிக்கு சப்போர்ட்டா, எங்க ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. எங்க மம்மிக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஃபேண்டாஸ்டிக் அமேசிங் டாடிக்கு, தி பெஸ்ட் டாடிக்கு ஹாப்பி பர்த்டே. எங்கள் டேடிக்கு வந்து ஊழியம் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதில் அவங்களோட கமிட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் அதுக்காக ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ண விரும்புகிறேன். எங்கள் டேடியோட அண்ணன் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு நாள் இறந்துட்டாங்க. அதே அன்னைக்கு வந்து இங்கே சர்ச்சில் வந்து ஒரு திருமணம் நடைபெறதா இருந்துச்சு. அப்போது என்ன முடிவு எடுக்கணும்னு டேடி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கடைசியில் எனக்கு ஊழியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை கடினப்படுத்திட்டு அன்னைக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்காக இங்கே இருந்துட்டாங்க. ஈவினிங் 5:00 வந்துட்டு டேடி வந்து கோட் சூட் மாற்றிட்டு இருக்கும்போது டேடி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அதே 5 மணிக்கு தான் அங்கே எங்கள் பெரியப்பா வந்து அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேடி சொன்னாங்க, எங்கள் அண்ணனை அடக்கம் பண்ணுற அதே நேரத்தில் நான் கோட் சூட் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி டேடி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. ஆனாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களோட ஊழியமாக தான் இருந்துச்சு. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருக்கு வந்து டேடிக்கு வந்து பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அவங்களோட கை உடஞ்சிருச்சு. நாங்கள் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ வந்துட்டு கை உடஞ்சாலும் கூட அந்த சண்டே அவங்களே தான் முன்னாடி நின்று, கை கட்டி இருந்தாலும் கூட அவங்களே முன்னாடி நின்று ஆராதனை ஃபுல்லாக அவங்களே நடத்துனாங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து எங்கள் டேடிக்கு வந்துட்டு பயங்கர ஃபீவர், ரொம்ப உடம்பே முடியல. ஆனாலும் கூட அவங்க முன்னாடி நின்று மெசேஜ் கொடுத்துட்டு கொடுக்குற வரைக்கும் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. மெசேஜ் கொடுத்து முடித்த உடனே அவங்களால நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஊழியத்துக்கு தான் எல்லா ப்ரையாரிட்டி, அவங்க ஹெல்த்து, அவங்க ஃபேமிலி, அவங்களோட சந்தோஷம் எல்லாமே வந்து செகண்டரி தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் மாத்திரம்தான். பர்சனலாக எங்கள் டேடியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டேடி வந்து இஸ் அ டிசிப்ளினேரியன். எங்களெல்லாம் ரொம்ப டிசிப்ளினோடு வளர்த்தாங்க. இன்ஃபேக்ட் சின்ன வயசுலலாம் சாப்பிட்றதுக்கெலாம் நாங்கள் டேடிக்கிட்ட பயங்கர கஷ்டப்பட்டிருக்கோம். கரெக்டாக டைம் கொடுத்துருவாங்க. இந்த பெரிய முள் வந்து இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு. ஒரு வேளை நாங்கள் சாப்பிடாம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பெரிய முள் அவங்க சொன்ன டைமுக்கு டச் பண்ணிருச்சுன்னா அவ்வளோதான், எங்கள் பிளேட்டில் இருக்க சாப்பாடு ஒரே கையில் எடுத்து எங்கள் வாயில் வச்சு ஒரு திணி திரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்ற விஷயம் எல்லாத்துலேயுமே அந்த டைம் கீப் அப் பண்ணணும். அதே மாதிரி எங்கே போனாலும் அப்படியே பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ள கூட வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் டேடி டைமுக்கு அங்கே போய் அங்கே ஆஜராயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் டேடிக்கிட்ட வந்து நிறைய ரொம்ப டிசிப்ளினான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் மை டேடி இஸ் அ வெரி ஹியூமரஸ் பர்சன். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, ஆனால் எங்கள் டேடி பயங்கர ஜோக் அடிப்பாங்க. கூட இருக்கிறவங்கள வந்து எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆன் தி அதர் ஹேண்ட் டேடி வந்து இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு சத்தம் கொடுத்தாலே நாங்களாம் பயந்துருவோம். பட் அந்த ஸ்ட்ரிக்ட் பர்சனுக்குள்ளே ஒரு பெரிய லவ்விங் பர்சன் இருக்காங்க. எங்கள் கல்யாணம் முடிஞ்சு எப்படி இருந்தாலும் நான் எங்கள் குன்னூரில் தான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்போ வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் நான் நாகர்கோவில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து போயிட்டு 3 நாளில் திருப்பி வந்துட்டு போகிறோம். நான் தான் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பாவை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி இமோஷ்னல் பர்சன். I just want to wish my dad a very happy long life. பட்டு உதவி செய்த ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்ஷடாய் திருச்சபையின் சார்பாகவும் லேட் மிஸ்டர் என் தேவசகாயம் என் தகப்பனான் என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் அண்ணனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். Wish you many more happy returns of the day. May God bless you. Amen. Hope you are doing good. On behalf of Chandra Bose family, so I wish you a happy birthday to you. I am not that much old to offer blessings,
But definitely I'll pray for you, especially your health and your ministry. Have a blessed year, Sthapa. Thank you. Bye. Thank you. தம்பி பிரேஸ்லாட்பா, உன்னோட மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீ இது போல இந்த இன்னும் நல்லபடியா இருந்து உன்னோட ஊழியத்தை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். பிரேஸ் ஆன் மாமா, ஹாப்பி 60th பர்த்டே. காட் பிளஸ் யூ. ஹாப்பி 60th பர்த்டே சித்தப்பா. ஹாப்பி பர்த்டே. பர்த்டே. தாத்தா. தாத்தா. லவ் யூ. லவ் யூ. Chittappa, wish you many, many happy returns of the day. Many more happy returns of the day, Mama. God bless you. Bye. Bye. Love you. Love you. Hello. Hi, Mama. Happy birthday to you. Tell me, Mama. And Marchanakke, Thirandhanaal Vaazhthukkal. Hi. Hi, Joe. Katharunnai. Manmelum. வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னையும் உன் ஊழியத்தையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகேம்மா, மாதிரி சொல்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. தம்பி, ஹாய் தம்பி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹாய் பெரியப்பா, விஷயம் அனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ரொம்ப சந்தோஷம், 60th பர்த்டே நீங்கள் கொண்டாடுறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்னும் பல நாடுகளுக்கும் பல தேசங்களுக்கும் பல லட்சம் மக்களுக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக கொண்டு போய் நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அதிகமான காரியங்கள் இன்னும் வருகிற நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு. காட் பிளஸ் யூ பெரியப்பா, லவ் யூ ஸோ மச். டட்டா, பாய். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனில் நாளெல்லாம் எருசலேமின் வார்த்தை காண்பாய். ஹாப்பி பர்த்டே மச்சான். காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே அங்கிள். ஹாப்பி பர்த்டே அங்கிள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டேடி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஐ லவ் யூ. ஜேடு, ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Daddy. Happy birthday.